நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் கொல்லம் குறிப்புலா பகுதியை சேர்ந்த பதினேழு வயது பெண் இவர் ஒரு நாள் தனியார் நிறுவனத்தில் தனக்கு வேலை கிடைத்திருப்பதாக பெற்றோரிடம் சொன்னாள் அதன்படியே கிடைத்த அந்த வேலைக்கு தினமும் சென்று வந்தாள் காலையில் கிளம்பி போனால் சாயங்காலம் தான் சிறுமி வீட்டுக்கு வருவாள் அப்படித்தான் போன ஒன்பதாம் தேதியும் வேலைக்கு போவதாக கிளம்பி சென்றாள் ஆனால் சாயங்காலமானதும் சிறுமி காணவில்லை வீட்டுக்கு மகள் வராததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மகளை பல இடங்களிலும் தேடினார்கள் ஆனாலும் கிடைக்கவில்லை மறுநாள் காலையில் சொந்தக்கார பெண் ஒருவர் சிறுமியை அழைத்துக் கொண்டு பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் திருவனந்தபுரம் பகுதியில் தவித்துக் கொண்டிருந்ததாகவும் அதை பார்த்து கூட்டி வந்ததாகவும் கூறி வீட்டில் ஒப்படைத்துவிட்டு சென்றார் ஆனால் மகள் இதையோ பறிகொடுத்தவது போலவும் இருந்துள்ளார் நடவடிக்கையில் நிறைய வித்தியாசங்கள் தெரிந்துள்ளது அதனால் பயந்து போன பெற்றோர்கள் மகளுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்தனர் அப்போதுதான் நிறைய பகிர் விஷயங்கள் வெளியே வந்தது அந்த சிறுமி ஒரு நாள் வீட்டில் குளித்து கொண்டிருந்தாராம் சொந்தக்கார பெண் ஒருவர் சிறுமி குளிப்பதை மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளாராம் இந்த ரகசிய வீடியோவை சிறுமிக்கு போட்டி காட்டி சொன்னபடி கேட்காவிட்டால் குளிக்கும் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டு விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார் சிறுமியை பல பேருக்கு பெருந்தாக்கியும் உள்ளார் திருவனந்தபுரம் கொல்லம் கொட்டியம் என நிறைய இடங்களில் லாஜிக்கு சிறுமியை அழைத்து சென்று அங்கு பலரை வரவழைத்து விபச்சாரத்தில் தள்ளியும் உள்ளார் இதன் மூலம் அந்த பெண் லட்சக்கணக்கில் சம்பாதித்தும் உள்ளார் இதை கேட்டு பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தனர் சொந்தக்கார பெண்ணின் பெயர் லினட் என்றும் வயது முப்பது என்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பள்ளியில் லாஜ் நடத்தி வந்த பிரதீப் ரீனு நசீம் உள்ளிட்ட நான்கு பேரையுமே கைது செய்தனர் பதினேழு வயது சிறுமியை நிறைய பேர் செயலளித்த சம்பவம் கேரள மக்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க